ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால என்னால் வீடியோ சரியாக பப்ளிஷ் பண்ண முடியல. பட் இன்னைக்கு ஒரு மோஸ்ட் அவாய்டட் சாங் ஆஃப் த PS-1 ஆல்பம். அந்த சாங்குடைய ரிலீஸ்க்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ கம், லெட்ஸ் ஹிட் த வீடியோ. இந்த படத்துடைய மொத்த ஆல்பம்லேயும் இந்த ஒரு பாடல் படத்தில் இடம்பெறாத ஒரு காரணத்தினால நம்ம மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு ஏமாற்றம் இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த பாட்டில் இருக்கிற அந்த ஒரு எமோஷன்ஸ், அது போக இந்த பாடல் பாடுற அந்த ஒரு கேரக்டர். புத்தகத்தை படித்த பல பேரோட ஃபேவரட் கேரக்டர் தான் நம்ம பூங்குழலி. ஸோ அவளுடைய இன்ட்ரோ சாங்காக இருக்கிற இந்த அலைக்கடல் பாட்டு எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற ஆர்வம் வந்து பூங்குழலியோடைய ஃபேன்ஸ் மத்தியில் நிறைய இருந்தது. ஸோ அது கட் ஷார்ட் பண்ணும்போது ஒரு ஏமாற்றம் நம்ம ஆடியன்ஸ் மத்தியில் இருந்தது. இந்த பாட்டுடைய ரியாக்ஷன் வீடியோ ப்ளஸ் லிரிக்கல் வீடியோவோட டிகோடிங் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். ஸோ இந்த பாடலுடைய விஷுவல்ஸ்க்கு வருவோம். நம்ம சமுத்திரகுமாரியுடைய இன்ட்ரோடக்ஷன், நம்ம வந்தியத்தேவன் சமுத்திரகுமாரி எங்கே, ஏ பூங்குழலி, ஏ ஓடக்கார பெண்ணே எங்கே அப்படின்னு அவன் பாட்டுக்கு கத்தி அவளை தேடிட்டு இருக்கும்போது அந்த கடலில், அதுவும் நடுக்கடல்லேருந்து ஒரு மீனை கையில் பிடிச்சிட்டு நம்ம சமுத்திரகுமாரி வெளியில் வர அந்த ஒரு இன்ட்ரோ சீன். இதை விட ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்ட்ரோ சீன் இந்த கேரக்டர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அசால்ட்டாக நடுக்கடலில் போட் ஓட்டிட்டு எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியசாலி நம்ம பூங்குழலி. பொன்னியின் செல்வரே பூங்குழலிக்கு சமுத்திரகுமாரி அப்படிங்கிற ஒரு பெயர் கொடுத்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் அவளுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அலைக்கடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல் தான் பொங்குவதேன். இது வந்து புத்தகத்தில் கல்கி எழுதிய வரிகள். அதில் பூங்குழலியோட அந்த இன்ட்ரோடக்ஷன் சீனில் அவள் இந்த பாடலை பாடும்போது அவள் பாட்டில் ஒரு சோகம் கலந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கல்கி அதை போர்ட்ரே பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஒரு எமோஷன்ஸை பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சிங்கரான அண்டரா நண்டி. அதுவும் ஒரு ஓடக்கார பெண்ணை ஒரு நாட்டுடைய இளவரசர் மேலே ஆசைப்படும் போது அது ஒரு எட்டாத தூரத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை அவள் கையில் பிடிக்கிற மாதிரி தான். மேலும் இந்த ஒரு பர்டிகுலர் ஆடட் சீக்வன்ஸ் வந்து பூங்குழலி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீட் மாதிரி இருக்குது. ஏன்னா புத்தகத்திலையும் இந்த ஒரு செக்மெண்ட், அதாவது நம்மளுடைய பொன்னியின் செல்வரும் சமுத்திரகுமாரியும் அந்த யானையில் தப்பி ஓடுற அந்த ஒரு செக்மெண்ட்டில் நம்ம பூங்குழலி அவள் இளவரசர் மேலே இருக்கிற அந்த ஒரு காதலின் விளைவாக எவ்வளவு கற்பனை கோட்டைகள், அப்படியே அந்த யானை வந்து ஐராவதமாக மாறி மேகங்களுக்கு நடுவில், நட்சத்திரத்துக்கு நடுவில் அவள் இளவரசர் கூட அவள் போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு நினைவலையில் அவள் போயிட்டுருப்பா. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் சீனுடைய எமோஷன்ஸை இந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா லக்ஷ்மி கண்டிப்பாக டிபிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஸ்டான்ஸாக ஃபுல்லாகவுமே அவளுடைய அந்த ஏக்கம், நிறைவேறாத அவளுடைய ஆசையை பற்றி இந்த ஒரு ஸ்டான்ஸால் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் எனக்கு என்ன அப்படின்னா, முருவலும் நீராகும். அதாவது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஒரு நேரம் சிரிக்கிற நம்மளுடைய சிரிப்பு, அந்த புன் முறுவல் கூட கண்ணீராக மாறும் அப்படிங்கிறத இந்த ஒரு ரெண்டு வார்த்தையில ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்காரு. மொத்த ஸ்டான்ஸாவுடைய விஷுவல்ல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சமுத்திரத்துல படக ஓட்டிட்டு நம்ம சமுத்திரகுமாரி போகும்போது அந்த படகுடைய அந்த ஒரு முனையில அவ வளைந்து நெழிந்து குழைந்து ஆடிட்டே போறா.
அவளுக்கு எதற்காக சமுத்திரகுமாரிங்கிற பேர் கொடுக்குறாங்க. அந்த போட் ஓட்டிட்டு போறதுல நடுக்கடல்ல அவ எவ்வளவு ஹாண்டியா இருக்கா, ஷி ஓன்ஸ் த ஓஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் நீ சார் காமிச்சிருக்கிறாரு. பல பல பிறவிகள் குழவேனும் சொல்லிண்டு. மேலும் இந்த பாட்டில் நம்ம பூங்குழலியுடைய அந்த காஸ்டியூம்ஸ் பற்றி பேசி ஆகணும். அவள் வந்து ஒரு ஓடக்கார பெண் அப்படிங்கிறப்ப அவளுடைய காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப பார்த்து தண்ணியில் முங்கணும் எந்திரிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு காட்டன் தறி, அது போக அவளோட ஜுவல்லரி எல்லாமே சில்வர் ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரியாக கொடுத்துருக்காங்க. ஒரு பிரின்சஸ் மாதிரியும் இல்லை, அதே நேரம் அவள் ஒரு ஏழையும் கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு என்ன காஸ்டியூம் கொடுக்கணுங்கிற மாதிரி பர்ஃபெக்டாக அவளுக்கு சில்வர் ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீக்வன்ஸில் நம்ம ஐஸ்வர்யா லக்ஷ்மி பூங்குழலியாக அப்படியே ஜொலிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து பூங்குழலி மேல இருக்கிற அந்த ஒரு நீர் துளிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, நெத்தியில இருக்கிறது முகத்துல இருக்கிறது, ஸோ அதெல்லாமே வந்து அப்படியே ஜொலிக்கிற மாதிரி ஒரு விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த கேரக்டருடைய அழகை இன்னும் அது மேலும் என்ஹான்ஸ் பண்ணது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே நம்ம பூங்குழலி அந்த போட்டை செலுத்திட்டே போகும்போது இரவு பகலாகுது, விடியல் பொழுது வருது, அப்போ அவங்க நாகத்தீவை அடைகிறாங்க. மேலும் அந்த கதை தொடருது. ஸோ இந்த படத்தில் இந்த ஆல்பமில் எத்தனை பாடல்கள் இருந்தாலும் இந்த பாடல் ஒரு தனி ரகம் அப்படின்னு நான் சொல்லிட்டு வித் திஸ் நோட் திஸ் இஸ் பூவி சைனிங் ஆஃப். மேலும் நம்ம சேனலில் பொன்னியின் செல்வனில் இருக்கிற எல்லா சாங்ஸ் பற்றி பேக் டு பேக் நான் நிறைய டீ கோடிங் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், டூ செக் இட் அவுட். ஸோ எத்தனை பேருக்கு இந்த பாடல் வந்து ரொம்ப ஃபேவரட் சாங் ஆஃப் த ஆல்பம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு பொன்னியின் செல்வன் இல்லாமல் வேற நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயப்பட்ட ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடல், அந்த பாடலுடைய லிரிக் தெரியாமல் நான் எங்கெங்கேயோ தேடினேன், கடைசியில் அதனுடைய விடை என்னோடய அம்மா கிட்டே இருந்தது. ஸோ அந்த பாட்டு என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஸோ வித் திஸ் நோட் திஸ் இஸ் பூவி சைனிங் ஆஃப் அண்ட் திஸ் இஸ் மை சேனல் பூவிஸ் மஸ்ட் வாட்ச். ஸோ சி யூ சூன் டுமாரோ. பை பை.